ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் இன்ட்ரோடெக்ஷன் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் குறைய வீடியோக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஹைட்ரோ கார்பன்ஸை நைன்டீன் சென்சூரிலேயே வந்து கிளாஸிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஹைட்ரோ கார்பன்ஸ்ல பேசிக் திங்ஸை வச்சு ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படி ஹைட்ரோ கார்பன்ஸை டூ டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைப் என்ன அப்படின்னா அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் செகண்ட் டைப் என்ன அப்படின்னா அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் இந்த அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னா என்னென்னா அலிஃபேட்டிக் அப்படின்ற அந்த வேர்ட் வந்து ஒரு க்ரீக் வேர்ட் இதுக்குரிய மீனிங் என்ன அப்படின்னா ஃபேட் அலிஃபேட்டிக் அப்படின்னாலே அதில் வந்து ஃபேட் தான் இருக்கும் இதை வந்து ஒரு ஃபிளா ஃபேட்டும் ஆயிலும் டீக்ரடேஷன் ஆகி அதில் இருந்து ஃபார்மான எலமெண்ட்ஸ் தான் அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அலிஃபேட்டிக்கில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஓப்பன் செயினாக இருக்கும் எந்த இடத்துலையுமே வந்து அந்த ச அந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகாமல் ஃபுல்லி ஓப்பன் செயினாக இருக்கும் அதுக்கு பேர் தான் அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் இந்த அரோமா அப்படின்ற வேர்டில்னு அரோமேட்டிக் ஃபார்ம் ஆகிருக்கு அரோமா அப்படின்ற வேர்டு வந்து லத்தின் வேர்ட் இதுக்குரிய மீனிங் என்ன அப்புடின்னா ப்ளஸ் ஸ்மெல் ஸோ இந்த அந்த நேம்லேயே இருக்குது அரோமா அப்போனா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல்ல தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட நேம் அதுக்கு வந்திருக்கு ஓகே இந்த அரோமேட்டிக் காம்பவுண்டில் பேசிக் திங்க் என்ன அப்புடின்னா நல்ல ப்ளசன்ட்ஸ் ஸ்மெல் இருக்க எல் பிளான்ஸ்லாம் டீக்ரடேஷன் ஆகி அதில் இருந்து ஃபார்ம் ஆன எலமெண்ட்ஸ் தான் இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு சர்க்கிளாக ஒரு சிக்ஸ் கார்பன் உள்ள எலமெண்ட்ஸ்க்கு மேலே அதாவது சிக்ஸ் அண்ட் அபவ் அதில் இருக்க எலமெண்ட்ஸுக்கு மேலே ஒரு சர்க்கிள் எங்கேயுமே ஓப்பனாக இருக்காது சப்போஸ் அது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அலிஃபேட்டிக் காம்பவுண்ட் இது வந்து எப்பயுமே க்ளோஸ்டாக இருக்கும் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னா க்ளோஸ்டு ரிங் சிஸ்டம் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னா ஓப்பன் செயின் சிஸ்டம் ஓகேவா இதுதான் வந்து இதோடைய பேசிக் திங்க் ஓகே இந்த அலிஃபேட்டிக் காம்பவுண்டை வந்து ஒரு த்ரீ டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா அல்கேன் செகண்ட் டைப் வந்து அல்கீன் தேர்ட் டைப் வந்து அல்கைன் ஓகேவா தான் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஓகே அல்கெயின் ஆல்கேன் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அல்கேன்னா என்ன அப்புடின்னா இது வந்து ஒரு சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட் இந்த காம்பவுண்டில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி சிங்கிள் பாண்டட் தான் இருக்கும் சிக்மா பாண்ட் சிங்கிள் பாண்டோட நேம் என்னென்னா சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அல்கேன் வந்து ஒரு அரோமேட்டிக் ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பனா இல்லை அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பனான்னு பார்த்தா கண்டிப்பாக இது வந்து ஒரு அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பன் பிகாஸ் இது அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பனுடைய கிளாஸிஃபிகேஷன் ஸ்கில் தான் வருது இதை வந்து பாராஃபீன் அப்படின்னு சொல்லுவாங்க அல்கைன் அல்கேன் அப்படின்னும் சொல்லுவாங்க ஓகே பாராஃபீன் அப்படின்ற வேர்டும் அல்கேனை தான் மீன் பண்ணுவோம் ஓகேவா ஓகே இந்த அல்கைன்ஸோடைய பேசிக் ஃபார்ம்லாம் என்ன அப்புடின்னா சிஎன் ஹச் என் ப்ளஸ் டூ இதுதான் வந்து இந்த அல்கைன்ஸ்குடைய பேசிக் ஃபார்முலா இதில் இருக்க என்ன இன்டீஜர் ஓகேவா இந்த அல்கைன்ஸோடைய ஹைப்ரிடைஸ்ட் என்ன என்னென்னா எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைஸ் ஓகே இந்த அல்கைன்ஸில் வந்து கார்பனோட இன்க்ரீஸிங்கை பொறுத்து நேம் சேஞ்ச் ஆகும் இப்போ ஒரு க ஒரு கார்பன் இருக்க எலமெண்ட்டை வந்து மீ அதே இது ரெண்டு கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட நேம் வந்து என்னென்னா இ மூணு கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரொபைன் இந்த மாதிரி கார்பனுடைய நம்பரிங்கை பொறுத்து எலமெண்ட்ஸ் அதாவது காம்பவுண்டுக்கு வந்து நேம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சரி ஹைட்ரோ கார்பன்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்புடின்னா ஹைட்ரோ கார்பன்ஸுடைய மூல் அதாவது மாலிகூல்ஸ் இடையில இருக்க ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால அந்த அட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கனால அதோட ஸ்டேபிலிட்டியுமே கம்மியாக இருக்குது எதுனால கம்மியாக இருக்குது அப்புடின்னா அந்த மாலிகூல்ஸ் இடையில இருக்க வாண்ட்ருவால்ஸ் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறனால அதனுடைய அட்ராக்ஷன்ஸ்மே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கார்பன் நம்பரிங் பார்த்தோம் கார்பனோட நம்பரிங் ஒன் டூ ஃபோர் இருக்கும்போது கார் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து லிக் அதாவது கேஸ் ஸ்டேஜ்லேயும் அதே இது கார்பனோட நம்பரிங் நைன் டு செவன்டீன் இருக்கும்போது லிக்விட் ஸ்டேஜ்லேயும் இருக்குது அண்ட் எயிட்டீன் அண்ட் அபவ் போகும்போது ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் சாலிட் ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆயிடுது அப்படி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து யூஸஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் மீத்தேன் மீத்தேன் அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் இருக்கும் இந்த மீத்தேன் கூட பேசிக் சோர்ஸ் என்ன அப்படின்னா நேச்சுரல் கேஸஸ் தான் இந்த நேச்சுரல் கேஸஸ் வந்து ஃபியூவலாக வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் ஹோம் எல்லாத்துலேயுமே வந்து நேச்சுரல் கேஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பியூட்டெயின் பியூட்டெயின் வந்து ஃபோ கார்பன் உள்ள எலமெண்ட் இது வந்து லைட்டர்ஸ் லைட்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம பியூட்டெயின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃபியூவல் ஆல்வெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து அதிகமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ